வேலவன் பின்றாங்க நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அஃபோர்டபிளா இருக்கு அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர் மாஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நடிகர் சிலம்பரசனுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய வேல்ஸ் பல்கலைக்கழகம். சிறு குழந்தை முதல் திரைப்படங்களில் தோன்றி நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த எஸ்டிஆர் என்று அழைக்கப்படும் சிலம்பரசன் என்கின்ற சிம்புவிற்கு இன்று சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி அங்கீகரித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடிகர் சிம்புவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. அதனையடுத்து இன்று வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் நடிகர் சிம்புவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நடிகர் சிலம்பரசன் நடிப்பு, இயக்கம், இசை, பாடகர் என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர். தற்போது அவர் நடித்து வெளியான மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு என்ற திரைப்படத்தில் அவர் நடித்து வருகின்றார். பட்டமளிப்பு விழாவில் நடிகர் சிம்புவின் தந்தை இயக்குனர் நடிகர் டி ராஜேந்திரன் மற்றும் அவரது தாய் உஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிம்புவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய நிகழ்வை அவரது ரசிகர்கள் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் ஸ்ரீ கணேசங்களுக்கும் எல்லாருக்கும். ஃபஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என் கூட டாக்டர் பட்டம் வாங்கின இன்னொரு ரெண்டு பேருக்கும் ப்ளஸ் மினிஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து நான் என்னோடதுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இதுக்கு வந்து முழு காரணம் வந்து என்னுடைய அப்பா அம்மா தான். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து சினிமாவில் வந்து நான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாமே இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸ் எல்லாமே வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 9 மாத குழந்தையிலேருந்து என்னை நடிக்க வச்சு ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்தது என்னோடய தாய் தகப்பன் தான். ஸோ இதுக்கு முழு காரணம் வந்து இது வந்து அவங்களுக்கு தான் இது போய் சேரணும். இப்படி ஒரு அப்பா அம்மா வந்து எனக்கு அடுத்த ஜென்மத்தில் கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சதை வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தட்டி கொடுத்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இதை முழுக்க முழுக்க என் தாய் தகப்பனுக்கு தான் போய் சேரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.